ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இயற்கை உயிர்நாடு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் பார்க்குற நீங்கள்லாம் கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களால் நவம்பர் 2ஆம் தேதி கொண்டாடப்படுகிற ஆத்மாக்கள் திருநாள், அதாவது கல்லறை திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இறந்தவர்களுக்கு ஆத்மா நித்திய இளைப்பாற்றி கடவுள்கிட்ட மோட்சத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டாடப்படக்கூடிய திருநாள் தான். அவங்க உறவினர்களால் அந்த கல்லறைகள்லாம் அன்னைக்கு நீட்டாக்கப்பட்டு சுத்தமாக்கப்பட்டு மாலை மெழுகுவர்த்தி எல்லாம் போட்டு கொண்டாடுவாங்க. இந்த திருநாளோட கல்லறை தோட்டத்தில் வச்சு தான், அந்த கல்லறைகளுக்கு மத்தியில் தான் எல்லாரும் அன்போட ஆதரவோடு உட்காந்து பூசை நடக்குது. உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களும் சிஎஸ்ஐக்காரங்க உட்பட இந்த திருநாளை கொண்டாடுறாங்க. அவங்களுடைய இறந்த உறவினர்களுக்கு ஆத்மாக்கள் நித்திய இளைப்பாற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக நவம்பர் 2ஆம் தேதி கல்லறை தோட்டத்தில் தான் பூசை நடக்குது. நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிலப்பாறையில் நடக்கக்கூடிய பூசை தான். அன்றைக்கி நாம் பார்த்து எல்லா மக்களும் கல்லறை தோட்டம்லாம் நீட்டாக அழகாக ஆக்கியிருந்தாங்க. அதே போல் கல்லறை தோட்டத்துக்கு லேடிஸ்லாம் போக மாட்டாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கி கல்லறை தோட்டத்துக்கு எல்லாரும் வர்றாங்க. ஒரு வேளையில் பயமாக இருக்கிறவங்க வரமாட்டாங்க அப்படி இருக்கலாம், ஆனால் இன்றைக்கி நான் பார்த்த வரையில் எல்லாருமே கல்லறை தோட்டத்துக்கு வந்திருந்தாங்க. இறந்தவர்களுக்கு நினைவு நாள் அப்படின்னு சொல்கிறது வந்து தனித்தனியாக கூட்டம் இல்லாமல் அந்த கல்லறை தோட்டத்தில் போய் அவரவர் குடும்பம் ஜெபம் பண்ணிட்டு வர்றது வழக்கம். ஆனால் இந்த நவம்பர் 2ஆம் தேதி ஆத்மாக்கள் திருநாள் அன்னைக்கு உலகம் மொத்தத்துலேயும் கொண்டாடுறாங்க. அதே போல் எல்லா மக்களும் மொத்தமாக இந்த கல்லறை தோட்டத்தில் கூடிடுறாங்க. ஆண் பெண் பேதமின்றி எல்லாரும் இருக்காங்க. பயம் உள்ளவங்க சப்போஸ் வீட்டில் இருக்கலாமா இருக்கலாம். இப்படி இந்த கல்லறை திருநாள் எதுக்கு அப்படின்னா, சப்போஸ் எந்த குடும்பத்துலேயாவது சிலவங்க வந்து வெளிநாட்டில் இருக்கலாம், வெளியூரில் இருக்கக்கூடிய நேரத்தில் கல்லறைக்கு வந்து மெழுகு சாத்த முடியாமல் இருக்கலாம். அன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த ஆத்மாக்கள் மொத்தத்தையும் நினைவு கூர்றது அந்த ஆத்மாக்களுக்கு சந்தோஷம். அதுக்கு பிறகு சாமியார் ஒவ்வொரு கல்லறை கல்லறையாட்டு போயிட்டு மந்திரிக்கிறாரு. அந்த காட்டுக்குள்ளேயும் அந்த முள் அதனால எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த இடங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு கல்லறையிலையும் போய் அவர் தீர்த்தம் தொழிச்சிட்டு வர்றாரு. இதனால் இந்த நாட்களில் அந்த கல்லறைக்குள்ளே உள்ள ஆத்மாக்கள், அதாவது உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் ஏசிட்ட போயிடும், மோட்சத்துக்கு போயிடும் அப்படிங்கிறது கத்தோலிக்கர்களுக்கு நம்பிக்கை. அதே போல் நம்ம நினச்சதுபடி எல்லா ஆத்மாக்களும் கர்த்தர்கிட்ட போகிறதுக்கு கடவுள் வர அருளட்டும். நானும் எங்கள் அம்மாவுக்கு கல்லறையில் வந்து மெழுகுவர்த்தி மாலை எல்லாம் போட்டுட்டு தான் அம்மா ஆத்மா நித்திய இளைப்பாற்றி அடையட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வந்திருக்கேன். நீங்களும் அதுபோல் வேண்டிக்குங்க. பஸ்ஸில் போகச்சில் ஒவ்வொரு இடத்துலையும் இன்றைக்கி கல்லறை தோட்டலாம் அப்படி ஜகஜகணி மாலையும் மெழுகுவர்த்தி எரிஞ்சு ரொம்ப அப்படி ஜகஜோதியாக மின்னோம் நான் நிறைய நாள் பார்த்துருக்கேன். இந்த நாட்களில் ஒரு ஒற்றுமை நிலவும். அதாவது அம்மா அப்பா கல்லறைக்கு பிரிஞ்சு போன அண்ணன் தம்பி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே நாள் வந்து மாலை போட்டு சந்தோஷமாக, அவங்க பேசுகிறாங்க இல்லை அப்படின்னாலும் ஒரே நாள் வந்து சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு திருநாள் இது. பூசையிலேயே இந்த கல்லறை தோட்டத்தில் இருக்கக்கூடிய மொத்த ஆத்மாக்கள், கல்லறையில் இருக்கவங்க பெயரையும் வாசித்து அவங்க ஆத்மாக்கள் நிறைய நித்திய இளைப்பாற்றி அடையட்டு அப்படின்ட்டு தான் சாமியார் ஜபம் பண்ணுறாரு. அதே போல் பயமாக இருக்குது அப்படின்ட்டு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க கல்லறை தோட்டத்துக்கு வர்றது. ஆனால் இன்றைக்கி ஆண் பெண் அப்படி எல்லாருமே மொத்தமாக வந்திருந்தாங்க. எனக்கு நான் ஆச்சரியமாக தான் பார்த்தேன். ஒரு என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன், அப்போ வந்து பயமாக இருக்கிறவங்க சப்போஸ் வீட்டில் இருந்துக்கிடுவாங்களா இருக்கும், இன்றைக்கி வந்து ஜபம் பண்ணுறதுக்கு எல்லோரும் வருவாங்கன்னு சொன்னாங்க. அதே போல் இது வந்து சின்ன ஊர் அப்படிங்கிறதுனால நமக்கு சின்னதாக சின்ன இடமா தெரியுது, நிறைய பேர் வரல. ஆனால் குறிப்பிட்ட ஒரு இடத்த நம்ம இன்றைக்கி நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட முடிச்சுக்கிடுறேன். உங்களுக்கு இது பற்றி ஏதாவது தெரியணும், தெரிஞ்சது விஷயங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் எனக்கும் சொல்லித்தாங்க.
அதே போல் நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.